அவையில் எனக்கு பேசுகிற வாய்ப்பளித்த என்னுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து, தமிழினத்தின் தலைவர் கலைஞர் அவர்களையும் திருமிகு முரசொலி மாறன் அவர்களையும் நினைவு கூர்ந்து ஒரு சில வார்த்தைகளில் என்னுடைய உரை உங்கள் நேரமான 5 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் பருவகாலந்தோறும் விவசாய உற்பத்தி பொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தருவதாகவும் அதன் மூலம் விவசாயிகள் புனர்வாழ்வு பெற்றிருப்பதாகவும் தம்முடைய நிதியமைச்சர் குறிப்பிட்டார்கள். ஆனால் இதுவரை கட்டுப்படியாகிற விலை ஆண்டுதோறும் நெல்லுக்காக இருந்தாலும் கரும்பு வாழை தேங்காய் போன்ற பயிர்களுக்காக இருந்தாலும் இதுவரை விவசாயிகளுக்கான கட்டுப்படியாகிற விலை கிடைக்கவில்லை. 2 ஆண்டு நெல் விவசாயம் தொடங்கியதற்கு பிறகு 3 மடங்கு பொட்டாசின் விலை ஏறிவிட்டது. ஆனால் அதற்கேற்ற வகையில் அந்த விலைவாசி கொள்முதல் விலையை அரசாங்கம் நிர்ணயிக்கவில்லை. அதை போலவே நான் பார்ட் 1 மட்டும் பேசிவிட்டு 2 தொடப்போவதில்லை. அதை போலவே பயிர் காப்பீட்டுக் குற்றத்திற்காக விவசாயிகள் பெரும் பயனடைகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் பயிர் காப்பீட்டு முறையில் இப்போது உள்ள முறையில் பெரும்பாலான விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு கிடைப்பதில்லை. இழப்பீடு இப்போது இருக்கிற முறையை பார்த்தே மாற்றி அவர்கள் செய்கிற சர்வேயில் சர்வே நம்பர் 1-5 அல்லது 10 என்கிற பிளாக் லெவலில் எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் பாதிக்கப்பட்ட எல்லா விவசாயிகளும் பலனடைவார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதை போலவே பிரதமர் உழவர் உதவி திட்டம் இன்றைக்கு 58 லட்சம் பேருக்கு கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். உண்மைதான். ஆனாலும் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 2000 ரூபாய் கொடுத்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வில் 12000 ரூபாய் ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு 2000 ரூபாய் வீதம். அது எப்படி விவசாய ஏழை தொழிலாளிகளுக்கு கட்டுப்படியாகும் என்பதை நினைவுகூர்ந்து அதில் அதிக தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதை போலவே கடல் வளத்தில் மீனவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் புதிய திட்டங்களை வழங்கியிருப்பதாக சொல்லுகிறார்கள். உண்மைதான். ஆனால் தென்கோடியில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற மீனவர்கள் வாரம் தவறாமல் இலங்கை இராணுவத்தால் சுட்டு கொல்லப்படுகிறார்களே, அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணக்கூடாதா என்று நீதித்துறை அமைச்சரையும் இராணுவ அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறேன். பிரதம மந்திரியுடைய வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இன்றைக்கு ஏறத்தாழ 5 லட்சம் வீடுகளை கட்டி முடிப்பதற்கான திட்டம் பிரதமருடைய அறிவிப்பில் இருக்கிறது. சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்திருக்கிற அருமை சகோதரர் பிரேமச்சந்திரன் கூட அடிக்கடி இந்த திட்டங்கள் நாட்டில் 50% மேல் 5 ஆண்டுகளாக நிறைவு பெறாத திட்டமாக இருக்கிறது. மத்திய அரசாங்கம் கொடுக்கிற தொகையும் மாநில அரசாங்கம் கொடுக்கிற தொகையும் இரண்டையும் இணைத்தால் கூட இன்றைக்கு சிமெண்ட் விலை, கம்பியின் விலை, கூலி தொழிலாளர்களின் விலை, கூலி ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்த்தால் இன்னும் 1 மடங்கு அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு தருகக்கூடிய பணத்தை உயர்த்தி தந்தால்தான் முழுமையாக பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் நிறைவேறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாணவர்களுக்கான கல்வி கடன் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கிறது. ஆனால் 2 அவர்களை கடனை வசூலிப்பதை ஒரு கந்து வட்டிக்காரனைப் போல் அந்த குடும்பம் நடத்தப்படுகிறது. ஆகவே 2 ஆண்டு காலத்தில் மாணவர்கள் வேலை வாய்ப்பு பெற முடியவில்லை என்றால் அந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போலவே தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் மருத்துவ கல்லூரிகளை பெரும்பான்மையாக துவங்கியிருப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் உங்கள் எய்ம்ஸ் எல்லா இடத்திலும் மத்திய அரசாங்கம் நேரடியாக நிதித்துறையிலிருந்து நிதியை ஒதுக்குகிற போது மதுரையில் தொடங்கப்பட்ட எய்ம்ஸில் மட்டும் ஏன் ஜப்பான் நாட்டின் கடனை பெற்று தொடங்க வேண்டும்? அதை மறுபரிசீலனை செய்து அந்த கடனை ரத்து செய்து ஒப்பந்தத்தை மத்திய அரசாங்கமே நேரடியாக உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அங்கன்வாடி கட்டிடங்கள் நாடு முழுவதும் நல்ல தரமானவாக இல்லை. சமையலறையும் கழிப்பறையும் மோசமாக இருக்கிறது. அதை அருள் கொண்டு கவனித்து ஒரு பெரும் திட்ட நிகழ்ச்சி இந்தியாவில் இருக்கிற எல்லா அங்கன்வாடி கட்டிடங்களையும் புதிதாக அமைத்து தர வேண்டும். உங்களை நான் உங்களோடு கேட்டுக் கொள்வது 80 கோடி மக்களுக்கு இலவச அரிசி தருவதாக சொல்லுகிறேன்.
ப்ளீஸ் ஒன் பாயிண்ட் கண்ட்ரோல் கண்ட்ரோல் சொல்லுகிறீர்கள். நாட்டில் வறுமை ஒழிந்து விட்டது என்று சொன்னால் 80 கோடி மக்களுக்கு இலவசமாக அரிசி தர வேண்டிய அவசியம் என்ன? ஆகவே உங்களுடைய அறிக்கையிலிருந்தே நாட்டில் வறுமையை நீங்கள் ஒழிக்கவில்லை என்று தருகிறது. கடைசியாக Yes, Muhammad Javed. Thank you. Thank you, sir.